السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் ஒழுக்கவியல் என்ற ஒரு தொடர் தலைப்பிலே மனித குலத்திற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கக்கூடிய ஒழுக்கவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். ஆண்களாகிய நாங்களும் இந்த செய்திகளை சரியான முறையில் தெரிந்து கொண்டால்தான் நமது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை நாம் சீராக எடுத்து வைத்து அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்துவதற்கு உதவியாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக தியாகம் செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நல்லோர் ஒரு நிலையை அடைந்து கொள்வதற்குரிய வழியை இஸ்லாம் காட்டியிருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மூமின்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாகவே அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணாக இருந்து பிற மூமீன்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்ணுடைய தியாகமும் கொள்கை உறுதியும் அவருடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடுதலும் அவரை ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு எடுத்து சொல்வதை நாங்கள் விளங்குகிறோம். இப்போ பெண்கள் என்று சொன்ன உடனேயே ஆண்களுக்கு மட்டமானவர்களாக, ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது ஆண்களுடைய அடிமைகளாக, ஆண்களுடைய முழு கட்டுப்பாட்டிலே ஆண்கள் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் சொல்லவில்லை. அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முன்னேறி செல்வதற்கு, இந்த உலக விவகாரங்களில் முன்னேறி செல்வதற்குரிய வழிகாட்டலை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது, அனுமதியை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. என்றாலும் பெண்கள் என்பவர்கள் ஆண்களால் கவரப்படக்கூடியவர்கள் என்பது ஒரு பொதுவான தன்மையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜுயினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. அல்லாஹ் மனிதர்களுக்கு பெண்களை அவர்களுடைய இந்த சகவாத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். பெண்கள் வந்து ஆண்களுக்கு கவர்ச்சியான ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்போ இந்த நிலையை அறிந்தவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமில்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட ஆண் பெண்ணெண்டு வரும் பொழுது பெண்கள் கவரப்படக்கூடிய நிலையில்தான் இருப்பார்கள் என்பது அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு பொதுவாக ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நிலையை புரிந்துதான் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதை மறந்தவர்களாக பெரும்பாலும் பெண்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக முஸ்லீம் பெண்களுக்கு எடுத்து சொல்லி இந்த வரம்புகளுக்கு உட்பட்டதாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இதை விளங்காமல் முஸ்லீம் சமூகத்தில் பெண்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதற்கு பெண்கள் மாத்திரமில்லை, ஆண்களும் பொறுப்பு சொல்ல வேண்டும். இதில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளில் முதன்மையான ஒரு கட்டுப்பாடாக அல்லா வைத்திருப்பது என்னன்னு சொன்னால், பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. பெண்கள் கவர்ச்சியான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய அந்த கவர்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு மறைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மறைத்து கொள்ளுங்கள்னு இஸ்லாம் சொல்லுது. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வக்குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன,
நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க, அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், கற்பை பேணி கொள்ள வேண்டும். வலா யுபதீன ஜீனத்தஹுன், தங்களின் அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாம லஹரமின்ஹா, வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு அலங்காரம் இருக்கும், அந்த அலங்காரத்தை தவிர ஏனைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அலங்காரம் என்று சொன்னா என்னன்றத பெண்கள் புரிய வேண்டும். அழகு என்பது இயற்கையாக உடலிலே வரக்கூடிய ஒன்று, அது நாங்கள் செயற்கை கருவிகள் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அழகு என்பது ஒரு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய அந்த இயல்பிலே வரக்கூடிய ஒன்று. அலங்காரம் என்று சொன்னால் அந்த இயல்புக்கு மேலதிகமான மெழுகூட்டுவதற்காக, அதிலே கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக சில உபகரணங்களை பயன்படுத்தி கொண்டு, சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த அழகை மெழுகூட்டுவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்தான் அலங்காரம் என்று சொல்கிறது. இந்த அலங்காரத்தை எல்லாம் வெளிப்படுத்த வேணான்றான். இதை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மத்தியில் மட்டும்தான் இந்த அலங்காரத்தோடு நீங்கள் காட்சி அளிக்கலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகரமான உறவுகளை தவிர மற்றவர்களுக்கு இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த வேணான்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு அல்லாஹ் வழிகாட்டின முறை என்ன? நீங்கள் வந்து ஹிமாரை பேண வேண்டும். வல் எவ்வளவு பி ஹுமர் இன்ன அலா ஜுயூபி இன்ன, அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய ஜுயூபுகள் மீது ஹிமார்களை போட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜுயூப் என்றான், ஜுயூப் என்று சொன்னால் மார்பகங்களை குறிக்குது, ஜெய்யூப் என்று சொன்னால் பையை குறிக்கும், இந்த ஷர்ட்டில் வரக்கூடிய பை இருக்குது அதுக்கு தான் ஜெய்யூப். இப்போ ஜுயூப் என்று சொன்னால் இந்த பைகள் இருப்பதை போன்ற அல்லாஹ் ஒரு ஒரு டீசெண்டான வார்த்தையை பயன்படுத்தி மார்பகங்களை நீங்கள் மறைத்து கொள்ள வேண்டும் ஹுமுறுகள் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். ஹுமுர் என்று சொன்னால் ஹிமார் என்ற சொல்ல பன்மையான சொல் ஹுமுர். இதுக்கு வந்து முக்காடு என்று சில பேர் மொழிபெயர்க்கிறாங்க, சில பேர் முகமூடி என்று மொழிபெயர்ப்பாங்க. இப்போ இது முக்காடா முகமூடியா என்றதில் தான் முஸ்லீம் சமூகத்தில் முகத்திரை அணிய வேண்டும் என்று ஒரு சாராரும், இல்லை அது முகத்திரை அணிய வேண்டியது இல்லை என்று இன்னொரு சாராரும், விரும்பினா அணியலாம் விரும்பாட்டி அநியாயமும் விடலாம் என்று இன்னொரு சாராரும் என்று இப்படி கருத்து வேறுபாடு நிகழுது. ஆனால் இந்த ஹிமார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்று சொன்னால் இது வந்து முக்காடை தான் குறிக்குது, முகமூடியை குறிக்கலை. ஏனென்றால் ஹிமார் என்பது அன்றைய காலத்தில் அரபுகள் மத்தியில் ஆண்களும் பெண்களும் இருசரப்பும் அணியக்கூடிய ஒரு ஆடையாக இருந்தது. ஹிமார் என்ற ஆடையை ஆண்களும் அணிந்திருந்தார்கள், பெண்களும் அணிந்திருந்தார்கள் என்று வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்யும் போது மசூ செய்வார்கள் என்று வரும். இந்த மசூ செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகையின் மீது மசூ செய்வார்கள், ஹிமாரின் மீது மசூ செய்வார்கள் என்று ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாவே சில நேரம் தலைப்பாகை மீது மசூ செய்து கொள்வார்கள், தலைப்பாகை அணிந்தால் தலையை மசூ செய்யறதுக்கு பதிலாக தலைப்பாகையை மசூ செய்து கொள்வார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். அதே போன்று ஹிமாரின் மீது மசூ செய்வார்கள் என்று வருது. அப்போ ரசூலா ஹிமார் போட்டிருந்தாங்கன்னு வருது. அப்போ ஹிமார் என்றால் மொத்தமாக முகத்தை மூடக்கூடிய ஒரு ஆடை அல்ல, அது என்னது, ஒரு சால்வையாக தலையை வந்து தலைமுடியை மறைச்சி முகம் தெரிய பிறகு நெஞ்சின் மீது போடக்கூடிய ஒரு ஆடையாக ஹிமார் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வயசுக்கு வந்த பெண்ணு ஹிமார் இல்லாமல் தொழ வேண்டாம் என்றாங்க. அப்போ ஹிமார் இல்லாமல் தொழ வேண்டாம் என்றால் முகமூடி இல்லாமல் தொழ வேண்டாம் என்று நாங்கள் அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் தொழுகும் பொழுது முகம் மூடி தான் தொழணும் என்ற மாதிரி ஆகிரும். எல்லா இஸ்லாமிய பிரிவுகளும் வந்து தொழுகும் போது பெண்கள் முகம் மூட தேவையில்லை என்ற கருத்தில் ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறாங்க. அதுலேருந்து என்ன விளங்குது, ஹிமார் என்று சொன்னால் முகம் மூடி அல்ல, அது முக்காடை என்பதுதான் பொருள். ஆனால் நம்முடைய நடைமுறை சமூகத்தில் இந்த ஹிமார் என்றதுக்கு பதிலாக என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா ஹிஜாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, ஃபர்தா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, ஜில்பாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஜில்பாப் என்று சொன்னால் ஹிமார் என்ற அந்த ஆடையே தான், ஆனால் கொஞ்சம் லூஸாக போடுறது, இறுக்கமாக போடாமல் லூஸாக போடுறதுக்கு கொஞ்சம் லேசாக, அந்த இறுக்கம் இல்லாத நிலையில் அந்த ஆடையை அணிந்து கொள்வதற்கு ஜில்பாப் என்று, தொங்க விடக்கூடிய நிலையில் அணிவதற்கு ஜில்பாப் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. அப்போ ஹிமார் ஜில்பாப் என்பது பெரும்பாலும் ஒரே கருத்து சொல்லக்கூடிய இருவிதமான சொற்கள். ஆனால் ஹிஜாப் என்று சொன்னால் மொத்தமாக திரையை குறிக்குது, முகம் மூடுவது மாத்திரமல்ல மொத்த உடலையும் மறைத்து கொள்ளக்கூடிய வார்த்தை ஹிஜாப் என்ற வார்த்தையை குறிக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டுமே ஒரு சட்டமாக இருக்குது, அது ஒரு தனி விஷயம். அது வந்து நாங்கள் அந்த தலைப்பு வரும் பொழுது நாங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த நடைமுறையில் ஹிஜாப் என்ற வார்த்தையில் இருக்கிறதுனால நான் இப்போ ஹிஜாப் என்று விலகிட்டு போகிறேன். ஹிஜாப் என்று சொன்னால் இப்போ ஹிமார் என்று சொல்கிறதா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஹிஜாப் என்ற முறையில் நம்முடைய பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் எல்லாம் மறைக்க சொல்கிறானே, மறைக்கிறார்களா?
மறைக்கக்கூடிய நிலையில் தான் ஹிஜாபை அணிந்து கொண்டிருக்கிறார்களா? கூடுதலான நீங்கள் சமூகத்தில் வெளிப்படையாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சரி, பாதி பாதி சதவீதம் சரியாக செய்வாங்க, பாதி சதவீதம் சரியாக செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் முக்காவாசி சதவீதம் பிழையான முறையிலும் கால்வாசி சதவீதம் தான் சரியான முறையிலும் சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த ஹிஜாப் விஷயத்தில், ஃபர்தா விஷயத்தில் என்ன செய்கிறாங்க? ஒரு சிலர் முக்காடு போடுறாங்களே இல்லை. முக்காடு என்பது தனக்கும் முக்காடுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி வெறுமனே ஒரு முக்காடு ஒன்றை களத்தில் தொங்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை இஸ்லாமிய மார்க்கம் 100% தடை விதிக்கிறது. இது ஹிமார் அணிவதாக வராது, அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்தியதாக வராது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வழிமுறைக்கு உட்பட்டதாக வராது. இவர்கள் தங்களுடைய அவுரத்துகளை வெளிப்படுத்திய நிர்வாணமான பெண்களை போன்று அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்படுவார்கள். என்ன மறைக்க வேண்டியதை மறைக்கல என்ற மாதிரி ஆகிரும். இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பூஜ்யமான நிலையில் இருக்கிறவங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க தலையை மறைக்கிறாங்க ஆனால் நெஞ்சை மறைக்கலை. ஹிஜாப் என்ற பெயரில், ஃபர்தா என்ற பெயரில் தலையை வந்து தலை முடியெல்லாம் மறைஞ்சிருக்கும், நெஞ்சு பகுதி மறைஞ்சிருக்குமான்னு கேட்டால் அந்த ஹிஜாப் வந்து களத்தோடு வந்து சுருங்கிடும். இந்த களத்தோட சுருங்குற இந்த ஹிஜாப் கலாச்சாரத்தை மலேசியா நாடுகளில் உருவாக்குறாங்க, மால்டீவ்ஸ் நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் உருவாக்குறாங்க. இலங்கைக்கு இலவச மருத்துவத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அல்லது பிரைவேட் செக்டரில் குறைந்த அளவிலான செலவுல மருத்துவ வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் மால்டீவ்ஸ்லேருந்து அதிகமான முஸ்லீம்கள் வருகிறார்கள். இந்த முஸ்லீம்களில் பெண்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தலையை மறைக்கிறாங்க, நெஞ்சை மறைக்கலை. ஒரு விதமான மேக்கப் அலங்காரத்தோட, ஆனால் முஸ்லிம்கள் போன்ற ஒரு தோற்றத்தோட காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை இலங்கையை சேர்ந்த முஸ்லிம் பெண்கள் பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் இதை அங்கீகரிக்கிறது, புதிய ட்ரெண்டிங்காக போகுது என்று சொல்லி அனைவரும் அதை பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். இது மார்க்கத்தில் கூடாது. அல்லாஹ்வோட கட்டளையை அடிப்படையாக இது வருது. வல் யதுரிபுன பி ஹுமரின் அலா ஜுயூபிஹின் என்றாங்களாம், உங்களுடைய ஹிமார்களை ஜுயூபுகள் மீது போட்டுக்கொள்ளணும் என்றாங்களாம். அடிப்படையாக தலையை மறைச்சி மார்பகங்களை மறைப்பது தான் ஹிமார் என்பது. அதை நீங்கள் மறைக்கலன்னு சொன்னால், இது எக்ஸ்ட்ரா ஆடையில் ஒரு ஆடையை போட்டு ஏற்கனவே உடம்பு மறைச்சிருப்போம். இந்த ஹிமார் என்பது மேலதிகமான ஆடை, மேலதிகமான ஒரு துணியில் ஸ்பெஷலாக நீங்கள் மறைக்கணும் என்றாங்களா. அந்த மேலதிக துணி களத்து வரைக்கும் இருந்தால் நீங்கள் பாதி தான் மறைச்சிருக்கிறீங்கன்னு வரும், மற்ற பாதி திறந்து விட்டீங்கன்று வரும். அல்லாட கட்டளையே 100% நிலைநாட்டியவர்களாக கருதப்பட மாட்டீர்கள். இந்த சூழ்நிலையில் பார்க்கிறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஹிஜாப் என்ற பேரில் என்னமோட சுற்றி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு அறக்குறையான ஒரு ஹிஜாபாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முஸ்லிம் பெண்கள் எப்படி இருக்கணும்? ஹிஜாப் ஹிமார் என்று சொல்லக்கூடிய, ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய அந்த முக்காடை தலைமுடிய மறைச்சி நெஞ்சு பகுதியை மறைக்கிற அளவுக்கு லேசான ஒரு தொங்க விடப்படக்கூடிய ஒரு ஆடையாக அணிய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை. இதுக்கு மாற்றமாக எந்த பெண்கள் செயல்படுகிறார்களோ அவர்கள் மார்க்கத்துக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். இது முதல்ல பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கமாக இருக்குது. எல்லா ஃபித்னாக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. அது மாத்திரமா? அல்லாஹ் சொல்றான், வலா யுபதீன ஜீனத்தை உன்ன, அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்றான். அல்லாஹ் அலங்காரம் என்ற பேர்ல மேக்கப் போடுறாங்களா இல்லையா? லிப்ஸ்டிக்கையாவது குறைஞ்சபட்சம் நம்ம முஸ்லீம் சமூகத்தில் இருப்பவர்கள் பயன்படுத்துகிறார்களா இல்லையா? கண்ணில் வந்து சுருமாயிடுவதை முஸ்லீம் பெண்கள் செய்கிறார்களா இல்லையா? ஒரு பென்சிலை வச்சு கீறி கொள்வாங்க. இந்த மாதிரி அலங்காரத்தை வெளிப்படுத்துறது இஸ்லாம் அங்கீகரிக்குமா? நகைகள் அணிவதில் கூட நீங்கள் மோதிரங்களை அணிந்தால், பிரேஸ்லெட்டுகளை அணிந்தால், காப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நகையை அணிஞ்சா, கால் கொலுசு அணிஞ்சா, இதுவும் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதில் வரும். நீங்கள் அணிஞ்சு மறைச்சிக்கோங்க வேணுமெண்டா. காப்பை போடுங்க, பிரேஸ்லெட்டை போடுங்க, மோதிரத்தை போடுங்க, கையை மறைங்க முழுசா. பிளவுஸை கூட போட்டுக்கோங்க, முகத்துக்கு மறைக்க கூடாது, இஸ்லாம் தடுக்குது. ஆனால் கையை நீங்கள் முழுசாக மறைக்கன்னு தடுக்கலையே, நீங்கள் இதை போட்டிங்கன்னா அதை மறைங்க. இந்த அலங்காரத்தை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லா மகரமான உறவுகள் என்று யாரை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காட்டலாம், மற்றவர்களுக்கு காட்டக்கூடாதுன்னு எல்லாம் வச்சுட்டான். அப்போ எப்படி வெளிப்படுத்துவீங்க? இதுவும் அலங்காரத்தில் வருமா இல்லையா? அடுத்தது என்ன செய்கிறாங்க? பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற பேரில் மூக்குத்தி போடுறாங்க.
மூக்குல வந்து ஒரு ஓட்டையை போட்டு ஒரு நகையை போடுறாங்க, காதை குத்துறாங்க. இது எல்லாம் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதிலும் வரும், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயலிலும் வரும். அல்லாஹ்வுடைய லானத் இறங்கக்கூடிய சைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக அடிப்படையான வழிகெடுக்கும் முறையாக கலக்கில்லா. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் நான் மாற்றம் செய்வேன் என்று சைத்தான் ஒரு சபதமேற்றானே, அந்த சபதத்தை ஏற்கக்கூடிய அந்த வழிகட்ட செயலிலும் இந்த மூக்குத்தி குத்துறது வரும், காது குத்துறது வரும். இந்த அலங்காரத்தையும் வெளிப்படுத்துறது மார்க்கம் தடுத்து இருக்குது. எத்தனை முஸ்லிம் பெண்கள் செய்கிறாங்க, எவ்வளவு மார்க்கம் விளங்கினவங்களும் இந்த காது குத்துறதை விடுறாங்களா? எவ்வளவு படித்து சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அதை கண்டினியூ பண்ணுறாங்கண்டா, இவங்களுக்கு மார்க்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குதுன்னு வருது, சைத்தான் எடுத்த சபதம் என்று வருது, சைத்தாண்ட கூட்டாளி ஆகிறோம் என்று வருது, நேரடியாக அல்லாட படைப்புக்கு மாற்றம் என்று வருது. இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மாத்திரமா, இன்னைக்கு என்ன ஒரு ட்ரெண்டிங்கில் போகுது என்று சொன்னால், சில மெடிசின்களை பயன்படுத்தி நிறத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளை ஆகிறதுக்கு ஒரு விதமான மெடிசின்களை பயன்படுத்துகிறாங்க, என்னென்னமோ க்ரீம்ன்ற பேரில் போடுறாங்க. பார்த்தா வந்து ஒரு ரப்பர் பிசா பிசாஸ் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் ஒரு ரப்பர் அந்த சோளக்காட்டு பொம்மை நிற்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? டம்மி பொம்மைகள் வச்சுருப்பானே கடையில் ஷோரூமில், அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு அந்த வெள்ளையில் ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து டூப்ளிகேட் வெள்ளைன்னு உங்களுக்கு விளங்கிடும். காலில் வந்து ஒரு விதமான கருப்பும், முகத்தில் ஒரு விதமான வெள்ளையும், கையில் ஒரு விதமான கருப்பும், முகத்தில் ஒரு விதமான வெள்ளை. ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்களா, ஐரோப்பியா கண்டத்தை சேர்ந்தவர்களா என்று தடுமாறுற அளவுக்கு ஒரு விதமான மிக்சிங் கலாச்சாரம் நடக்குதா இல்லையா? இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டோண்டா இல்லையா? எந்த அளவுக்கு சொல்றான்டா, மருத்துவத்தில் இந்த மாதிரி செயற்கையாக நீங்க செல்களில் தான் மாற்றம் ஏற்படுத்துறாங்க. இந்த செயற்கையான வெள்ளை நிறத்தை உருவாக்கக்கூடிய இந்த வழிமுறையினால் கேன்சர் நோய் ஏற்படுத்துவதற்கு 90% வாய்ப்பு இருக்குது என்றதை சொல்றான். ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர், புகைத்தல் வந்து புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று கூடாதுன்றோம். அப்போ இந்த வெள்ளையாக்குறதுக்கு நீங்கள் வேலை பண்ணுறது சரியா? உடலை வெள்ளையாக்கினா என்ன பாவம் செஞ்சான்னு கேட்குறாங்க. உன்னுடைய உடலுக்கு நீ ஆபத்தை விளைவித்துக் கொள்கிறாயே, தங்களை தாங்களே அழித்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை நாசத்தின் நோக்கி நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள், நீட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதை செய்கிறார்கள். அப்போ இந்த மேக்கப் என்ற பேரில் முதலாவது நிறத்தை மாத்துறாங்க, அடுத்தது இந்த லிப்ஸ்டிக் போன்ற மேக்கப் கருவிகளை பயன்படுத்தி பெண்கள் காட்சி அளிக்கிறார்கள். குறிப்பாக ஒரு திருமண வைபவம் என்று வந்தால் மொத்த இஸ்லாமிய கட்டளையும் அப்படியே அடிபட்டு போறதை நாங்க பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே குளித்தோண்டி புதைக்கிறத பார்க்கிறோம். இதை இஸ்லாம் தடுக்கிறது. பெண்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெண்களின் பொறுப்பாளர்கள் ஆண்கள், நீங்கள் இதை கட்டுப்படுத்தாவிட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சீரழிந்துவிடும். நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமையிலே அல்லாவுக்கு ஜவாப் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இது அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமா வஹரமின்ஹா, அதுல வெளியே தெரிபவற்றை தவிர என்றான் அல்லாஹ். வெளியே தெரிபவற்றை தவிரண்டா, அப்போ பெண்கள் வந்து கருப்புலே தான் ஆடை அணியணுமா? சில பேர் இருக்கிறாங்க கலரில் ட்ரெஸ் பண்ண விடமாட்டாங்க தங்களுடைய மனைவிமார்களுக்கு. இது ஒரு விதமான சந்தேக பார்வையாக கூட இருக்கலாம். மார்க்கம் அனுமதிக்கும் என்று சொன்னால் நீங்கள் தடுக்கிறீங்க. அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான், அதுக்கு வரையறை இருக்கிறது. ஆடையில் வெளிப்படக்கூடிய அலங்காரம் என்பது இயற்கையாக ஒரு கலரில் ஒரு ட்ரெஸ் அணிஞ்சால் ஒரு அலங்காரம் வரும். கலரில் ஒரு அலங்காரம் இருக்குதா இல்லையா? இந்த அலங்காரத்தை இஸ்லாம் தடுத்துச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எத்தனையோ பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து காட்சி அளித்திருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் கூடாத ஒரு செயலாக இருந்தால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை கலர் உடுத்து போனால் அப்படி அப்படி வேறு வேறு ட்ரெஸ் எல்லாம் கேட்பாங்க என்று சொல்லி ஜில்பாப் என்ற பேரில் இவங்களா கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை உடுப்பாட்டி அந்த கருப்பு நிற ஆடையோட நீங்க வெளியே போகணும் என்ற மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு ஆணாதிக்கம் இந்த சமூகத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. கருப்பு நிறத்தை அவங்களா விரும்பி உடுத்தா வேற விஷயம், நீங்க வற்புறுத்த கூடாது, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அடுத்தவன் உரிமையில கை வைக்கிற அதிகாரம் ஆண்களுக்கு அல்ல வழங்கல, பெண்களுக்கு அல்ல வழங்கல. பெண்கள் அவங்க விரும்பி கருப்பு நிறத்தை தெரிவு செய்தால் அவர்களுடைய விருப்பம். ஆனா கலர் ட்ரெஸ்ஸுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு தோழி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து தன்னுடைய கணவன் தன்னை அடித்து காயப்படுத்துவதை புகார் செய்கிறார்கள். அப்ப அந்த பெண்மணியுடைய கைகளை பார்க்கின்ற நேரத்தில் பச்சை நிறம் பூத்திருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காண்கிறார்கள்.
அந்த பெண்மணி பச்சை நிறம் ஆடை அணிந்து வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாவிடம் ஆயிஷா ரலியல்லாஹு இந்த புகார் எடுத்து சொல்லும்பொழுது, அல்லாஹுவின் தூதரே, இந்த பெண்ணை அவருடைய கணவன் அடித்திருக்கிறார். அவர் அணிந்திருக்கும் பச்சை நிற ஆடையை விட ரொம்ப கடுமையான பச்சை நிறம் மேனியில் பூத்திருக்கின்ற அளவிற்கு அந்த காயம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னதா வருது. ரசூலாக்கு புரிஞ்சுக்கொள்ள எந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்றாங்க. அப்ப பச்சை நிற ஆடை அணிஞ்சு அந்த பெண் வந்ததை ரசூலா முதல்ல கண்டிச்சாங்களா? ரசூலாக்கு எத்தி வைக்கப்பட்டதா இல்லையா? ரசூலா இதே நான் பச்சை உடுத்து வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேணாம்னா நீங்க என்ன கலர் ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காத ஒன்றை நாங்க தடுப்போம் என்று சொன்னா நாங்க அல்லாஹ்வின் தூதரை விட மேல போக போறோம் என்று அர்த்தம். இது தேவையில்லாத வேலை, அதிக பிரசங்கித்தனம். இந்த அறப்படிச்ச வேலையை செஞ்சு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு கெட்ட ஃபித்னாவான ஒரு முன்மாதிரி ஏற்படுத்தியவர்கள் நாங்களும் ஆளாகிவிடக் கூடாது. அப்போ பெண்கள் ஒரு கட்டுப்பாட்டில் ட்ரெஸ் வைக்கணும். கலர் ட்ரெஸ் அவங்க விரும்பி உடுத்தா உடுக்கலாம். ரொம்ப ஓவராக வெளிப்படுத்தக்கூடிய அலங்காரமா இல்லாம ஆடையில தானா வெளிப்படக்கூடிய ஒரு அலங்காரம் வரும். அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்துறது அல்லாவே தடுக்கல என்று வரும் பொழுது நாங்க அதுல வந்து கரெக்டா வந்து என்ன செய்யணும், அணுக வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக பெண்களுடைய ட்ரெஸ் விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெல்லிய ஆடைகளை அணியாதீர்கள். இது வந்து ரசூலா தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னா, சின்ஃபானி மின் அகலின்னார், இரண்டு கூட்டத்தார் நரகத்தில் இருப்பார்கள். லம் அராஹுமா கௌமுன், அவர்களை ஒருபோதும் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். மாவும் சியாத்துன், அவர்கள் ஒரு சாரார் எப்படின்னு சொன்னா, க அதுனாபில் பக்கரி எதிரிபூன பிஹன்னாஸ், அவங்க மாட்டிட வாழை போல சாட்டைகளை வைத்து அதன் மூலம் மக்களை அடித்து துன்புறுத்து கொண்டு இம்சை செய்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் யாருன்னு சொன்னா, வ நிசா உன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள் ஒரு சாரார், அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். முமீலாத்துன் மாயிலாத், பெருமையில கர்வத்தோடு தோள்களை சாய்த்து கொண்டு நடந்து செல்வார்கள். மாயிலாத், ஆண்களுடைய கவர்ச்சியை தங்கள் மீது பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்களுடைய மேனியில எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் வந்து தங்களுடைய கொண்டைகளை ஒட்டகத்தினுடைய திமில்களை போன்று அவர்கள் தங்களுடைய தலைமுடியை வாரிக்கொள்வார்கள் என்ற மாதிரி, கட்டிக்கொள்வார்கள் என்ற மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒட்டகத்தின திமில்களை போன்று வானத்தை நோக்கி தலைமுடிய யாராவது பெண்கள் பின்னி கொள்வார்கள் என்று அது இஸ்லாத்துல தடை. சில பெண்களை பார்க்குறோம் அப்படியே என்ன செய்வாங்க, முழுசா வானத்தை நோக்கி விளங்குறமா இருக்கணும், கொஞ்சம் அந்த சைடில் வச்சு அந்த புறப்ப மாதிரி கட்டி கொள்வாங்க, அது இஸ்லாம் தடுக்கலை. முழுசாக வானத்தை நோக்கி விளங்குற மாதிரி நட்டு உச்சியில் கொண்டே கட்டி கொள்வாங்கன்னு சொன்னால் அது தடை. அடுத்தது என்ன தடை, கர்வத்துடன் தோள்களை சாய்த்து கொண்டு நடக்கக்கூடாது. ஆண்கள் தங்கள் பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்ற மாதிரி கவர்ச்சியோடு இருக்கக்கூடாது. ஆடை அணியும் போது ஆடை அணிந்தும் நிர்வாணமான நிலையில் இருக்கக்கூடாது என்றதை பார்க்குறோம். முஸ்லீம் சமூகத்துலலாம் இது நடக்க வாய்ப்பிக்குதான்னு கேட்பீங்க, ஏன் வாய்ப்பு இல்லை? இன்றைக்கு வந்து அந்த லெகின்ஸ் என்று சொல்லி ஒரு ஆடை வந்திருக்குது. அந்த ஆடை வந்து உண்மையில சொல்ல போனால் அது ஒரு உள்ளாடை, அது வெளிப்படையாக உடுக்கிற ஒரு ஆடையா, அது ஒரு உள்ளாடை. அந்த ஆடையை அணிந்து கொண்டு முஸ்லீம் பெண்கள் லெகின்ஸை போட்டு மேலே வந்து ஒரு டொப்பொண்டை அணிந்து கொண்டு செல்கிறார்களா இல்லையா? கொஞ்சம் காத்தடிச்சோடனே அவர்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் அந்த லெஜின் சூடாக அடையாளம் தெரிகின்ற அளவுக்கு ஆடைகள் இருக்கிறதா இல்லையா? ஏன் இவ்வளவு வெளிப்படையாக சொல்கிறேன் என்று சொன்னால், எவ்வளவு சூசகமாக சொன்னாலும் இந்த சமூகம் புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. ஆடையில் அப்படியோ ஒரு கலாச்சாரம் மாறுது. அடுத்தது ட்ரெஸ் உடுக்கிறாங்க, டிஷர்ட் உடுக்கிறாங்க பெண்கள். டிஷர்ட் உடுக்கிறதுக்கெல்லாம் மார்க்கம் தடுக்கலை. நீங்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைச்சி கொண்டு விடு உடுத்தீங்கன்னா இஸ்லாம் அதை தடுக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டிஷர்ட்டை உடுத்து இஜாப் ஒழுங்காக பேட மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், அது டிஷர்ட் என்பது அந்த மெட்டீரியலை பொறுத்தளவுல உடம்பு அப்படியே உடம்புல அப்படியே அப்பிக்கொள்ளுமா இல்லையா, உடம்புல அங்கே அடையாளங்கள் அப்படி வெளிப்படுத்துமா இல்லையா, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய உள்ளாடைகளுடைய அடையாளங்களையும் அது வெளிப்படுத்தி காட்டுமா இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டிஷர்ட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணி இஜாபை போடுறோம் என்ற பேரில் களத்தில் இஜாபை தொங்க வச்சு இப்படி நீங்கள் அணிந்து செல்வீர்கள் என்று சொன்னால், நீங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காசியாத்துன் ஆரியாத்துக்குள்ளே வந்துடும். ஆடை அணிந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள் பட்டியல்ல வருவீங்க. இதை இஸ்லாம் தடுக்குது. எந்த அளவுக்கு இவர்களுக்கு எச்சரிக்கை என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லான் சொல்றாங்க, லா யதுகுல்னல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே ஒருபோதும் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹா, அவர்கள் அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். வைன் ரீஹா லயூஜத மின் மஸீரா கதா வகதா, இன்னென்ன அளவுக்கு தொலைவில் அந்த சொர்க்கத்தின் வாடை வீசுமே அந்த அளவுக்கு தொலைவில் வீசினாலும் இவர்களுக்கு அந்த வாடையை நுகர முடியாத அளவுக்கு ரொம்ப தூரம் போயிருவாங்கன்றாங்க.
அப்போ இந்த நிலைமை தேவையா? உங்களுடைய மகள் ட்ரெஸ் அணிகிறாளா? சின்ன வயசுலேருந்தே கண்காணிங்க, அவள் வயசுக்கு வரும்பொழுது இன்னும் கண்காணிங்க, இன்னும் பெரிய வயசுக்கு வரும்போது இன்னும் இன்னும் கண்காணிங்க. ஆண் தகப்பன், அந்த குடும்ப தலைவன், மனைவி, தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் அனைவருடைய ட்ரெஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கேட்டா பொண்டாட்டி சண்டைக்கு வந்துருவான்னு நினைச்சா அது உங்களுடைய ஆண்மை வந்து கேள்விக்குறியா வந்து நின்றோம். மார்க்கம் என்று அவங்களை அடக்க கூடாது, அடக்கி ஆளக்கூடாது. அவங்களோட அன்பா பாசமா சுதந்திரமா அவங்களோட மனசை வேண்டுதான் நீங்க வாழணும். மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் ரசூலா சொல்றாங்க. என்றாலும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை அவர்கள் மீறும் பொழுது நீங்க அந்த மார்க்க கட்டளை விஷயத்தில் பிடியோடு நிக்கணுமா இல்லையா, உறுதியா நிக்கணுமா இல்லையா? அப்படி நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தடுக்க வேண்டும். உன்னுடைய கலத்து பகுதி விளங்குது, உன்னுடைய ட்ரெஸ் சரி செஞ்சுக்கோ, உன்ன முடி விளங்குது, உன்னுடைய ட்ரெஸ் சரி செஞ்சுக்கோ, நீ ஒழுங்க ஆடை அணிந்து கொள் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கணும். அதை பெண்கள் வெறுப்பார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட முடியாது என்று சொன்னால் அவர்களை விவாகரத்து செய்தாலும் உங்கள் மீது குற்றம் வராது. ஏன்னா நீங்க மார்க்க கட்டளைக்காகத்தான் பேசுறீங்க. எல்லாரும் போய் அடிச்சு இதுதான் சான்ஸ் என்று சொல்லி விவாகரத்துக்கு போயிடாதீங்க. சொல்லி திருத்தி மார்க்க சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. அடுத்ததா பாருங்க, ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, பெண்களை பொறுத்தவரையில் அடுத்தவர்கள் தங்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நடக்க வேணாண்டாங்க தானே. அந்த ஈர்ப்பு எதுலெல்லாம் நடக்கும்? பொதுவாக வந்து பெண்கள் நறுமணம் பூசுவாங்க. நறுமணம் பூசி ரொம்ப ஓவர். அந்த காலத்தில் விபச்சாரிகள் எல்லாம் என்ன செய்வாங்கண்டா, இரவு நேரங்களில் அதிகமான நறுமணத்தோடு நடமாடுவாங்க. அந்த நறுமணம் வீசும்போது 100 மீட்டருக்கு அங்கால இருக்கிறவனுக்கு கூட என்ன செய்யும், ஒரு விஷயம், ஒரு ஒரு ஆள் போகுது, வித்தியாசமான ஒரு நபர் போகிறாங்க என்றதை புரிஞ்சு கொள்றதுக்காக சைக்கிணையில் ஒரு விபச்சாரி வீதியில் நடமாடுறதை எடுத்து காட்டுறதுக்கு கூட அந்த வேலையை பண்ணினாங்க. இந்த மாதிரி நிலையில் நறுமணம் பூசி பெண்கள் திரிந்தார்கள். அந்த நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஐயுமா இம்ராத்தின், எந்த பெண்ணாக இருந்தாலும், இஸ்தாகரத் ஃபமர்ரத் அலா கௌமின், யாராவது ஒரு சமூகத்தை கடந்து செல்லக்கூடிய நிலையில், லியஜிது மின் ரீஹா, அவளுடைய வாசத்தை அவர்கள் அந்த சமூகம் உணர்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி செல்வார் என்று சொன்னால், ஃபஹிய ஜானியா, அவள் ஒரு விபச்சாரி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நறுமணம் போட்டுட்டு ஒரு சமூகத்தை கடந்து செல்கிறீர்கள், அவர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலையில் நீங்கள் கடந்து சென்றால் நீ ஒரு விபச்சாரி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? சென்ட கிண்ட அடித்து வெளியே போயிடாதே. ஒரு நீ செல்லும் பொழுது ஆண்கள் ஒரு கூட்டம் இருந்து அதில் கவர்ந்தாங்கன்னு சொன்னாலே நீ ஒரு விபச்சாரி ஆகிடுவாய். அப்போ கட்புள்ள ஒழுக்கத்தை பேண சொல்லி எல்லாம் சொல்கிறானே, ஒழுக்கத்தை பேணுங்கன்ற எல்லாம் கட்டளையிடுறான், அது போயிருமா இல்லையா? விபச்சாரம் என்று சொன்னால் பிற ஆண்களோடு உடல் உடவு ரீதியாக கொண்டால் மாத்திரம்தான் இஸ்லாத்தின் பார்வையில் விபச்சாரமா? இது விபச்சாரம் இல்லையா? நீங்கள் சென்ட அடித்து நறுமணத்தோடு பிற ஆண்களை நீங்கள் கவரக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் விபச்சாரத்துக்குரிய ஒரு செயலாக இஸ்லாம் சொல்கிறது. எனவே இதில் கவனமாக இருக்கணும். நம்ம பெண்கள் எல்லாம் இந்த சென்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கிறாங்களா? இல்லை. எவ்வளவு சொன்னாலும் மர மண்டைகளுக்கு ஏறுதில்லை. ரோசம் கட்ட ஆண்களால் இதை வந்து திருத்த முடியாமல் இருக்குது. கேட்குறான் இல்லை கேள்வி வீட்டில், ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்கிறாங்களா இல்லையா? இதை செய்யக்கூடாதா இல்லையா? நீ செஞ்சால் வந்து பாவம் தானே, நீ விபச்சாரியாக கருதப்படுவ, என்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு நீ ஏன் விபச்சாரி என்ற பட்டத்தை சுமந்து கொள்கிறாய் என்று கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அப்போ அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க, அடுத்தவனை கவரணும் என்ற நோக்கம் இல்லை, ஏன் மேலே வெளிப்படுற துர்வாடையை நான் அடக்கிக் கொள்ளணுமா இல்லையா, அதை வெளிப்படுத்தாமல் காட்டணுமா இல்லையா? உடம்புல வந்து வேர்வை வரும், இந்த வேர்வையினால ஒரு துர்வாடை வெளியாகும். அந்த துர்வாடை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக நாங்கள் வந்து ஒரு சென்டை போடுறது வந்து இது எப்படி மார்க்கத்தில் தடையாகும் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயமான கேள்வி. இந்த மாதிரி எல்லா பேரும் சென்டடிச்சு வெளியே போறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மொத்தமா வந்து சென்டடிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. துர்வாடையை வெளிப்படுத்தாமல் அடுத்தவனுக்கு வந்து நான் துர்வாடையோடு இருக்க கூடாதா இல்லையா? என்னிடம் அடிக்கக்கூடிய அந்த துருவாடை அடுத்தவனுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணுமா இல்லையா? அதுக்கு சென்ட் அடித்து வெளியே போகிறத இஸ்லாம் சொல்லலை. ஏனென்றா இன்னொரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா ஷஹிதத் எஹ்தா குன்னல் மஸ்ஜித ஃபலா தமஸ்ஸ தீபன், உங்களில் யாராவது பள்ளிவாசலுக்கு வருவீங்கன்னா சென்ட் அடித்து வராதிங்க. பள்ளிவாசலுக்கு வரும்போது சென்ட் அடிக்க வேணான்னு ஒரு குறிப்பிடுறாங்க ஒரு விஷயத்தை.
இதுவும் எப்ப என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் அசாபத் பஹூரன் ஃபலா தஷுது மஅனல் இஷால் ஆகிரா, எந்த பெண்ணாவது நறுமணம் பூசிக்கொண்டிருந்த நிலையில் நம்முடன் இரவில் பிற்பகுதியில் நாங்கள் இஷா தொழுவோமே அந்த இஷா தொழுகைக்கு கலந்து கொள்ளாதீங்கன்றாங்க. அப்ப இரவு நேரத்துல பள்ளிவாசலுக்கு செல்வதாக இருந்தாலும் லேட் நைட்ல இஷாவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிற்படுத்தி தொழுவாங்க. இஷாவுடைய கடைசி நேரத்துல வந்து பள்ளிவாசலுக்கு நீங்க நுழையும் போது பெண்கள் நறுமணம் பூசி வர்றத இஸ்லாம் தடுக்குது. இரவு நேரங்களில் சென்ட அடித்து கமகமகமேண்டு வாசம் ஊர் முழுக்க விளங்குற அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்போது நீங்கள் விபச்சாரியாக கருதப்படுவீர்கள். நீங்கள் பகல் நேரத்தில் சென்ட் அடித்து இருப்பீங்க, வெயிலில் ரெண்டு மூணு வாக்கிங் போனோடனே சென்டெல்லாம் பறந்துடும். ஏண்டாது அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த நடக்க மேலே வெட்படக்கூடிய உஷ்ணங்கள் எல்லாம் சென்ட்டுடைய தன்மைகள் அப்படியே தனிச்சு விட்டுரும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு சபை ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையை கடந்து போகிறீங்க, நறுமணத்தை கமகமேண்டு அடிச்சுட்டு போகிறீங்க, அவங்க ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வர வேண்டும் என்று வந்தால் இசா தொழுகைக்கே பள்ளிக்கு வராதிங்கண்டாங்க ரசூல்லா. இது விளங்குதா? இப்போ கவனமாக இருக்கணுமா இல்லையா? இதை கடைப்பிடிக்கிறாங்களா? இஷா நேரத்தில் தான் நிறைய வந்து வெட்டிங் ஹவுஸ்கள் நடக்கும், வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் இஷாவில் தான் போடுவாங்க. இஷா நேரத்தில் தான் இவங்க என்ன செய்வாங்க, அதிகமாக ஒட்டு போகிறாங்க. அப்போ விளங்கிக் கொள்ள வேண்டியதாக நாங்கள் விபச்சாரிகளா இல்லையா, ரசூலோட சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களா இல்லையா என்பதை விளங்கி கொண்டு பேணுதலாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக இன்னும் பல செய்திகள் இருக்குது, இன்ஷால்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஒழுக்கமுள்ள ஆக்களாக இருந்தால் அந்நிய ஆண்களை வந்து வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்றாங்க. அந்நிய ஆண்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க வேணான்றாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, லா யஹில்லுல் மர்அத்தி அன் தஸூம வ ஜௌஜுஹா சாஹிதுன் இல்லா பீத்னிஹி. ஒரு பெண்ணுக்கு அனுமதி இல்லை, கணவன் உள்ளூரில் இருக்கும் பொழுது, பயணத்தில் இல்லை உள்ளூரில் இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறாரு, ஊரில் இருக்கிறாரு, இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் நோம்பு பிடிக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். வலா தஹ்தன ஃபி பைத்திஹி இல்லா பீத்னிஹி, அவருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிடக்கூடாது. எந்த ஒரு நபரையும் வீட்டுக்குள்ளே கணவன் அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண் அனுமதிக்கக்கூடாது. மூணாவது ரசூலா சொல்கிறாங்க, வலா அன்ஃபகத் மின் நஃபுகத்தின் அந்த கைரி அம்ரிஹி, கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் சதக்கா செய்கிறார், கணவனுடைய சொத்திலிருந்து அனுமதி இல்லாமல் சதக்கா செய்கிறார். இதுக்கு என்ன மார்க்கம் சொல்லுது? ஃபைன்னஹு யுவத்தி இலஹி சத்ருஹு. இதுக்கு பரவாயில்ல, இதுக்கு அனுமதி உண்டு. சதக்காவை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, தடுக்கலை. கணவன் அனுமதியே கேட்காமலும் சதக்கா போன்ற விஷயங்களை செல்லலாம். சதக்கா செய்கிறோம் என்ற பேரில் பெண் வீட்டு பெண்ணுடைய குடும்பத்துக்கு சதக்கா செய்வாங்க நம்மாக்கள். கணவன் அனுமதி இல்லாமல் கணவன் சொத்தை எல்லாம் பறித்து உமாக்கு கொடு, தாத்தாக்கு கொடு, தங்கச்சிக்கு கொடு, இது சதக்கால வருமா? இது வந்து திருட்டுத்தனம். அதை சொல்லலை. ஒருத்தருக்கு தேவை வர்றாங்க, ஒரு மிஸ்கின் வர்றாங்க, கணவனுக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு சதக்கா பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களோட பசி ஆத்திரத்துக்கு ஒரு வழி பண்ணுறாங்க, கணவன் பொருளாதாரம் தான் செலவழியுது. இதுக்கு மார்க்கத்தில் இதுக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, இலகி சத்ருஹு, அவக்கு வந்து பாதி நன்மை தான் கிடைக்கும். கணவன் அனுமதி இல்லாமல் செய்கிற சதக்காக்கு பாதி நன்மை தான், முழு நன்மை கிடைக்காது. நீ கேட்டு செஞ்சால் தான் முழு நன்மை கிடைக்கும். அதையும் இஸ்லாம் என்ன செய்து ஒரு வரம்புக்குள்ளே கொண்டு வருது. இந்த மூணு விஷயங்களை பெண்கள் பேணணும். ஒன்று, தன்னுடைய நோம்பு பிடிக்கிறதா இருந்த நஃபீலான நோன்புகள் கணவன் அனுமதியை பெற்று தான் பிடிக்கணும். ஏன்னா அவர் ஒரு மாதிரியாக ஊரில் சுற்றிட்டு வியாபாரத்தில் இருப்பார், காட்சிகள் நிறைய அவரோட கண்ணில் பட்டு அப்படி பட்டும் படாமல் போயிருக்கும். அவருடைய மனசை வந்து அப்படி அவருடைய அந்த உடம்பு சூடை தணிக்கிறதுக்கு மனைவி தேவைப்படுவாள். அந்த நேரத்தில் இவள் நோம்பில் கடந்தான்னு சொன்னால் அது சங்கடமாக போயிடும், அது பிரச்சனையாகிடக்கூடாது. அதனால் குடும்பத்தில் விரிசல் வரக்கூடாதுன்றதுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுது, அனுமதி கேட்க சொல்லுது. அடுத்தது, நீங்கள் வீட்டுக்குள்ளே யாரையாவது அனுமதிக்கிறதா இருந்தால் கணவன் அனுமதியோடு அனுமதிங்கன்றது. நாங்கள் அப்படி செய்யணுமா இல்லையா? யார் ஒரு அந்நிய ஆண், மகரம் இல்லாத ஒரு ஆண் வீட்டுக்கு நுழைவதாக இருந்தால் கண்டிப்பாக கணவனுடைய அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது. அதுக்காக மனைவிட தந்தை வருகிறார், அப்பையும் கணவன் அனுமதி எடுக்கணுமா? அப்படி கிடையாது. வாப்பா வர்றா, வாப்பா வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு மாப்பிள்ளோட பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு இருக்கணுமா? மகரமான உறவுகளை பொறுத்து, இது அந்நிய ஆண்களை வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கிறதா இருந்தால், ஒருத்தர் வர்றான் ஃப்ரெண்டு வர்றான், இன்னார் இருக்கிறாங்களா என்று கேட்கும்பொழுது அவர் இல்லை, அவர் வியாபாரத்துக்கு போயிருக்கிறாரு, அப்போ நான் கொஞ்சம் வந்து இருந்துட்டு போகலாமா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாமா, கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் தர்றீங்களா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இதுதான் வந்து ஃபித்னாவோட ஆரம்பம். ஃபித்னாவுடைய கதவை இப்படி தான் தட்டும். இந்த நிலையில் அவங்களுக்கு அனுமதி
கொடுக்கலாமான்னு கேட்டால் கணவன்கிட்ட கேட்கணும். இப்படி வர்றாரு, வந்திருக்கிறாரு, சாப்பாடு கேட்குறாரு, கொடுக்கட்டுமா? கொடுக்கலாம்ன்ற அவர் சொன்னால் தான் கொடுக்கணும். பாவம் தானே, ஒரு மனுஷன் தானே, பசித்த வயிறு தானே என்று நான் சாப்பாடு போடுறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு. ஒரு வீட்டுக்கு வந்து அந்த அனுமதி இல்லாமல் வந்த மகரம் அல்லாதவர்களுக்கு சாப்பாடு போகிற காட்சியை கணவன் கண்டான்ட்டு வைங்க, அத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருமா இல்லையா? கெட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் இல்லாட்டிலும் வாழ்க்கை தொலைஞ்சிரும். அதனால அனுமதி இல்லாதவர்களை நுழைவிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இவ்வளவு கவனமா இருக்குதுன்னு சொன்னா, கணவன் அனுமதி இல்லாம ஒரு அந்நிய ஆணோட பேசி பழகலாமா? பேசலாமா? கதைக்கலாமா? தேவையிருந்தா யாரோடையும் கதைக்கலாம், தேவையில்லாம சும்மா கதைக்கிறது அடுத்த வீட்டுக்காரனோட பேசுறது. ஆ ஐயே கோமத, ஆ அண்ணா எப்படி, என்ன செய்றீங்க ஐயா, இது உங்களுக்கு தேவையா? மரக்கறிக்காரனுக்கு பல்ல இழிக்கிறது தேவையா? மீன்காரனோட வெட்டி பேச்சு பேசுறது தேவையா? கடை இந்த புடவை கடைக்காரனோட போய் கண்ட மாதிரி குழு குழுவரண்டு சிரிச்சு கொண்டு பேசுறது உங்களுக்கு தேவையா? இப்படிப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் கவனமாக பெண்கள் இருக்க வேண்டும். அந்த பக்குவங்களை ஆண்களாகிய நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். இன்னும் பல சட்டங்கள் பெண்கள் விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இன்ஷால்லா அந்த ஒழுக்கங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பெண்கள் மத்தியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷால்லா அடுத்தடுத்த ஜும்மாக்கள்ல பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.